வாவ், டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வெல்கம் டு மை கிச்சன் வீடியோஸ். நூடுல்ஸ் ரெசிபி: ஸ்பிரிங் ஆனியன், இந்த கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ், மூணு வெங்காயம், நூடுல்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டிட்டேன். பூண்டு போட்டிருக்கேன். அதுலேயும் இஞ்சியும் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கேரட்டும் சேர்த்துக்கலாம். வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் வீடியோஸ். இந்த கிச்சன் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான நூடுல்ஸ் ரெசிபி தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கட்டை நான் வெங்காயத்தாள் சொல்லுவாங்க தமிழில், அதை வாங்கி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ண தேவையில்லை. பச்சையாக இருக்கிற அந்த தாள் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் வந்து வேறு ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக போட மாட்டேன், கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன். இந்த கேப்சிகம் வந்து ஃபுல்லாகவும் போடலாம், இல்லைனா ஆஃப் ஆகவும் போடலாம். டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் எடுத்து. அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸ், இதை வந்து தேவையான அளவு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு. இது வந்து ரெட் சில்லி சாஸ் சொல்லுவாங்க, காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து சோயா சாஸ். இது வந்து மிக்ஸ்டு ஹேப்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாதவங்க இந்த சோயா சாஸும் இந்த மிக்ஸ்டு ஹேப்ஸும் போடலனாலும் பரவாயில்ல. டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது ரெண்டும். அப்புறமா வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் தேவைப்படும். இது வந்து டொமேட்டோ கெச்சப்பு. இது ரெண்டும் வந்து சமைக்கும் போது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி மெத்தட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டாகும் வேக வச்சாக்கா. இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க. நான் இப்போ வந்து வாங்கியிருக்குது எக் சைனீஸு விம்மி சில்லி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபேமிலி பேக்கு. நீங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்ன சின்னதாக வரும் ரூல் ரூலாக, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பண்ணணுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, அப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட் பண்ணும்போது நான் மெத்தட் காமிக்கிறேன். இந்த கேரட்டு, பீன்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணும், இந்த கேப்சிகம் எப்படி கட் பண்ணணும். ஒரு சிலருக்கு இந்த வெங்காயத்தாள் வந்து யூஸ் பண்ணுறது தெரியாது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதுக்கு நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணுவாங்க, அது அந்த ரெசிபிஸ்லாம் நான் போடுறேன் கண்டிப்பாக. பட் இதை வந்து சேர்த்துக்கிட்டாக்கா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெசிபிஸ் போடுறேன் உங்களுக்கு. நிறைய பேருக்கு இது யூஸ் பண்ணுறது தெரியாது. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இது வந்து நூடுல்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணுற மெத்தடை நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் பாக்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நான் இதே மாதிரி தான் கட் பண்ணி போடுவேன் எப்போவும். இதை பாருங்கள், இது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பாதி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மெலிசாக நெக்ஸ்ட் பீன்ஸ் காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த கேரட்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க. டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா, இது ரிங் மீன்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க டைமண்ட் ஷேப்பில்.
எல்லா மீன்ஸ் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணி தனித்தனியா செப்பரேட் பண்ணி வெச்சுக்கோங்க இதே மாதிரி பீன்ஸ் கேரட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேப்சிகம் கேபேஜ் ரெண்டும் வந்து கட் பண்றேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதுலயும் வந்து நீங்க எவ்வளவு மெலிசா வேணுமோ அவ்வளவு மெலிசா கட் பண்ணிக்கலாம் கேரட்டும் நீங்கள் இந்த மாதிரி நீட்னா கட் பண்ணிங்கன்னா லாங் சைஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிடும் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பாகவும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணனும் இந்த கேபேஜும் வந்து உங்களால எவ்வளவு மெலிசா முடியுதோ அவ்வளவு மெலிசா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து மெலிஸ் மெலிஸ் கட் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க நைஸாக இதை பாருங்க இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து இந்த மிச்சம் இருக்கிற கேபேஜும் இந்த கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இந்த இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தாள் வந்து நடுவில் இருக்கிற ஸ்டெம்பண்டை தான் நான் எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் இது கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தாள் வந்து கட் பண்ணுறது சொல்கிறேன் நீங்கள் நீட் நீட்னா கட் பண்ணணும் கட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வெங்காயம் வருது இல்லையா அந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ மெலிசாக கட் பண்ணேன் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தால் வந்து அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இன்னும் நீட்டாக போடணுன்னாலும் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் கட் பண்ணலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து இந்த சைடாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆஃபாக இந்த காம்பை எடுத்துட்டு நீள் வட்டமாக கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நைஸாக இதே மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லியும் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வேக வச்சிடலாம் நூடுல்ஸை இப்போது எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு வெங்காயம் கேரட்டு பீன்ஸு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டாக போட்டு தான் வதக்குவோம் இது வந்து கேப்சிகம் வந்து பாதி தான் எடுத்தேன் நான் வெங்காயத்தால் இது வந்து கேபேஜ் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம் இது அதிகமாகலாம் வேகக்கூடாது அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான் இப்போது வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி ஏற்றியாச்சு இப்போது இதில் தான் வந்து நூடுல்ஸை சேர்த்துப்பேன் இதுக்கு தண்ணி கொதித்த உடனே நூடுல்ஸ் போட்டு அது எந்த பதத்தில் ஏற்கணும்னு சொல்லிட்டு அதுவும் காமிக்கிறேன் இப்போது தண்ணி சூடாகிட்டே வந்துருச்சு இந்த டைமில் வந்து இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் நான் உடைக்கலன்னு அப்படியே போடுறேன் அப்போ தான்
வெந்து இருக்கும்போது நல்லா நீட் நீட்டாக வரும். இதே மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு நூடுல்ஸ் எல்லாமே. நூடுல்ஸ் வந்து அதிகமாக வேகக்கூடாதுன்னா கொஞ்சம் லைட்டாக அதில் எண்ணெய் விட்டுடலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்திருந்தாலே போதும் நூடுல்ஸு. நான் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொதி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதிகமாக வேக வைக்கக்கூடாது, முழுசாகவே இருக்கணும். இதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன் நான். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு, பாதி அளவு தான் வெந்திருக்கு. இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் வடிகட்டிட்டேன். இதில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு கிளறி வச்சுருக்கேன். இந்த மாதிரியே பண்ணி வச்சுருங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு வந்துடுறேன். இப்போது நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். கடாய் ஏற்றிருக்கேன் அடுப்பில். இப்போது இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து மெலிசாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டுக்கு தான் போடுவாங்க. அப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து கடித்து சாப்பிட வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது போடுங்க, இல்லைன்னா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான். இப்போது இதில் வந்து பூண்டு போட்டிருக்கேன், அதுலேயும் இஞ்சியும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாதி நூடுல்ஸ்க்காக வந்து இந்த வெங்காயத்தில் வந்து பாதியாக இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்து கூடிய கேரட்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் பாதி அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பீன்ஸை சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து ப்ரௌன் கலர்லலாம் வறுக்கக்கூடாது. வெங்காயம் கேரட் எல்லாமே வந்து கசி சாப்பிட்ட மாதிரி இருந்தாக்கா டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகணும். உப்பு வந்து இந்த ஸ்பூனோட பாதி அளவோட கம்மி தான் போடணும். ஏன்னா வந்து சேர்க்குற அந்த சாஸ் டொமேட்டோ கெச்சப் ரெட் சில்லி பேஸ்ட்டு இன்னும் வந்து இந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டு இதிலலாம் வந்து சால்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸும் வந்து பாதியாக சேர்த்துக்கோங்க. பாதி வந்து நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ்க்காக சேர்த்துக்கலாம். இது ஏன்னா வந்து இது ஃபேமிலி பேக் பண்ணுறது நான், அதனால் வந்து கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக எடுத்திருக்கேன். இதே வந்து நீங்கள் சின்ன பேக்காக வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி, இப்போ நான் போட்டேன் இல்லைங்கன்னா கேரட்டு பீன்ஸு வெங்காயம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் பாதி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே லைட்டாக. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேம் லோவாக வச்சுருந்தேன், இப்போ வந்து ஹையில் வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டை வந்து பாதி அளவோட கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து போட்டுட்டு கலர் எடுத்துக்கோங்க. இது ஸ்மெல்க்காக சேர்க்குறது. ஃபஸ்ட்டு போட்டு இதை வந்து இஞ்சி பூண்டு, அதை வந்து டேஸ்ட்டுக்காக. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க டேஸ்ட் போட்டதால். இப்போது இந்த ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் கேப்சிகம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதை வந்து அதுவும் வந்து பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ளேம் வந்து லோ ஆக்கிடுங்க, பாதி பாதியாக போட்டுக்கோங்க.
ஏனா இது அதிகமா வந்து வேக கூடாது இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அது சேர்த்துக்கலாம் அதும் பாதி அளவுக்கு போட்டா போதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இது வந்து சோயா சாஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதல இது வந்து ரெட் chili சாஸ் இது வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து டொமேட்டோ கெச்சப் இது வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஸ்வீட்டஸ் அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏனா இதுல ஸ்வீட் இருக்கும் இது வந்து கிரீன் chili சாஸ் வந்து இது காரம் தான் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ்டு ஹப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க டேஸ்டுக்காக தான் இதுல இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் எவ்வளோ ஆயில் சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் அதுவும் பாதி நூடுல்ஸை நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து இந்த பாதி நூடுல்ஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டே இருக்காது அவ்வளோதாங்க இது ஃபுல்லாக நூடுல்ஸில் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நூடுல்ஸ் ஸ்டவ் அணைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதில் இது வந்து நீட் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வராது அதனால் இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ நீட் நீட்டாக இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து வெஜ் நூடுல்ஸு இன்னொரு நாள் வந்து நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போதைக்கு இது வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க இது இப்போ சாப்பிடலாம் டேஸ்டியான வெஜிடேபிள் நூடுல்ஸ் ரெடி வாங்க சாப்பிடலாம் இது வந்து கிரீன் chili இது வந்து டொமேட்டோ கெச்சப் நூடுல்ஸை இப்படி தான் சாப்பிடணும் இந்த மாதிரி எடுத்து இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பசங்களும் கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்